கிறிஸ்மஸ் மகிழ்வின் விழா. மனிதர் அனைவர் மீதும் கொண்ட அன்பால் இறைவன் தம் மகனை மனித உருவில் தோன்றச் செய்தார். மானிடர் யாவரும் வாழ்வு பெறுவதற்காக ஆண்டவர் இயேசு ஒரு சாதாரண குழந்தையாக பிறக்கின்றார். இந்த நாளைத்தான் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகின்றோம். இறைவனின் சாயலை பெற்ற நாம் அவரை பிரதிபலித்து அவர் நோக்கம் புரிந்து அவரை போல் வாழ்ந்து நாம் வாழ்கின்ற சமூகத்தில் நம்மோடு வாழ்கின்ற நம்மோடு இருக்கின்றவர்களின் நன்மையான குணங்களை கண்டு பாராட்டி ஊக்கப்படுத்தி அந்த நற்குணங்களை நமது வாழ்விலும் செயல் வடிவில் காட்டும் போதுதான் அர்த்தமுள்ள வாழ்வாகிறது. ஏம்மா சாந்தி, ட்ரக்கிங் போகணும்னு சொன்னேனே, ரெண்டு நாளைக்கு தேவையான திங்ஸ் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நீங்க ஒரு தடவை சரியா இருக்கான்னு பாருங்க. அது இருக்கட்டும், என்ன திடீர்னு ட்ரக்கிங் எல்லாம்? செலவு ரொம்ப ஆகுமாங்க. செலவு பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற சாந்தி? கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கல. தோட்டம், பங்களா, பெட்டி, நிறைய பணமும் நிறைஞ்சிருக்கு. அத நல்லா அனுபவிக்க வேணாமா? அதான். என்னங்க, பக்கத்து வீட்டு மாலதி அக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் வராங்களே, என்ன விஷயமா இருக்கும்? அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? வாங்க வாங்க. அக்கா அக்கா, என் மகள் ஸ்கூல்ல விளையாடும் போது கீழே விழுந்துட்டா, தலையில பலமா அடிபட்டுருச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்கனே, பணம் கையில சுத்தமா இல்ல, அதனால கொஞ்சம் பண உதவி செஞ்சீங்கன்னா. என்னது பண உதவியா? நானே பிசினஸ் சரியில்லை, எதை விட்டு குடும்பத்தை நடத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த நேரத்துல என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. கோச்சுக்காதீங்க. சரினே, பரவாயில்ல, இருக்கட்டும். ஏங்க, நம்ம கிட்டதான் பணம் நிறைய இருக்குதே, சின்ன உதவியாவது செய்யலாம்ல, பாவமா இருக்கு. இது நல்லா இருக்கே, பணம் நிறைய இருக்குதுன்னு தூக்கி தூக்கி கொடுக்க முடியுமா? உனக்கு ஒண்ணும் தெரியாது, வாய மூடு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நாம அத நல்லா அனுபவிக்கணும். யாருக்கும் சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். வாரி வாரி கொடுக்கலாம்னு நினைச்சா நாம பிச்சைதான் எடுக்கணும். என்னத்த சொல்ல, கடவுளே இவருக்கு இரக்க குணத்தை கொடுங்க. இடம் வந்துருச்சு. சிலுசிலுன்னு காத்து, பசுமையான மலை, செல்லங்களா. ஆத்துல ஆழமான பக்கம் போகாதீங்க, பார்த்து கரையோரமா உட்கார்ந்து விளையாடுங்க. என்ன ஏ ஆரே, நீ ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க? ஒரு இடத்துல இருக்க வேண்டியதுதானே. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் இப்படி ஓடினாதான் நான் போற இடமெல்லாம் பசுமையாக்க முடியும். மரம், செடி, கொடின்னு எல்லா வகையான உயிரினங்களும் என்னை நம்பிதான் இருக்குது. என்னால் ஆன உதவிய நான் செஞ்சிட்டு இருக்கேன். கடவுள் அதுக்கு தான் என்னை படைச்சிருக்காரு. சரி சரி, நான் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, வரட்டா? நீ ஆத்தோட பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். இப்ப என் கூட பேசணும்னு தோணுதா? ஆமா, ஒரே இடத்துல நின்னு நீ என்ன பண்ற? நாங்க இப்படி நின்னு காற்றை மறிச்சு மழை பெய்ய செஞ்சாதான் இந்த பூமிய பசுமையாக்க முடியும். இந்த பூமிக்கு எங்களால ஆன உதவி இது. எவ்வளவு வாசமா இருக்கு, காட்டையே வாசமா நிரப்புறீங்க. இதுல என்ன கிடைக்குது உங்களுக்கு? இந்த வாசனையை நுகர்ந்து நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. அந்த சந்தோஷமே எங்களுக்கு போதும். அந்த தேனிய பாத்தீங்களா? அந்த தேனி எங்ககிட்ட இருந்து தான் தேனை எடுக்குது. ஏ தேனியே, நீ ஏன் ஓடி ஓடி தேன் எடுத்து சேர்த்து வைக்கிற? நீயா எல்லா தேனையும் குடிப்ப? ஒரு சென்டிமீட்டர் வயிற்றுக்கு கொஞ்சம் பத்தாதா? எனக்கு தெரியும், நான் சேமிக்கிற தேனையெல்லாம் மனுஷங்க தான் எடுத்துட்டு போறாங்கன்னு. ஆனா அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, கவலைப்படவும் மாட்டேன். குழந்தைங்க
இயற்கையை ரசிக்க வந்த இடத்துல நிறைய பாடம் கத்துக்கொண்டேன். மாலதி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னான். பிள்ளைங்க விளையாண்டுட்டு சோர்ந்து போயிருப்பாங்க. எனக்கு நல்லா பசிக்குது, போய் சாப்பிட வேண்டியதுதான். இது என்ன சகதியா, என்ன ரொம்ப இழுக்குதே. இது புதகுளி போல் இருக்கு, என்னை யாராவது காப்பாத்துங்க. வேகமா உள்ள இழுக்குதே. சாந்தி, என் செல்லங்களா, உங்களுக்கு நான் கத்துறது கேட்கலையா? யாராவது இங்க இருக்கீங்களா? காப்பாத்துங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. கடவுளே, கடவுளே. ஐயோ, புதகுளின்னு பார்க்காம கீழே விழுந்துட்டியா? என் காலை பிடி, உன்னை நான் தூக்கி விடுறேன். ஐயோ, நீயோ கழுத, நான் உன்னைய பிடி செலுத்தினா நீ சேர்ந்து விழுந்துருவ. அதனால பக்கத்துல ஏதாச்சும் மனசு இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வா சீக்கிரம். இல்ல இல்ல, நான் போய் ஆளை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள நீ முழுசாவே இறங்கிருவ. நல்ல வேலை என்னை காப்பாத்தின. உனக்கு எப்படி வலியை தாங்கிட்டு என்னை உதவி செய்ய தோணுச்சு? எப்படி உனக்கு இந்த தியாக மனசு வந்துச்சு? இது என்ன தியாகம்? நான் இதை விட பெரிய தியாகத்தையே பார்த்துட்டு வந்துட்டேன். அது என்ன தியாகம்? நீ இப்ப சேத்துல விழுந்த மாதிரி பாவ சேத்துல விழுந்த மனுஷங்களை எல்லாரையும் மீட்கிறதுக்காக தான் இறைவனே இந்த பூமிக்கு மனுஷனா பிறந்தாரு. ஓ, அப்படியா? இயேசு தாழ்மையா நமக்காக வந்தாரு, நல்லவரா வாழ்ந்தாரு, அற்புதங்கள் அநேகம் செஞ்சாரு, சிலுவை மரத்துல பரிகாரியாக நம்மளுக்காக இறந்தாரு. எல்லா தியாகத்தையும் பண்ணிட்டு உயிரோட எந்திரிச்சு பரலோகம் போய் நமக்கும் பரலோகத்தை இலவசமா கொடுக்கறாரு. ஓ, அப்படியா? மரியாள் இயேசுவ சுமந்திருந்தப்ப நான் மரியாள சுமந்தேன். அங்க இருந்துதான் இந்த தியாகத்தை நான் கத்துக்கிட்டேன். நானும் ஒன்ற இருந்து கத்துக்கிட்டேன். கடவுள் என்ன வசதியா படைச்சதே, கஷ்டப்படுறவங்க தேவைய நிறைவு செய்யதான்னு இந்த இயற்கைய பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வா சீக்கிரம், அவங்க மகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க மட்டும் இல்ல, எல்லா மருத்துவ செலவையும் நானே ஏத்துக்க போறேன். அதுக்கு பின்பு கிறிஸ்மஸ் விழாவை ஏழைகளோட சேர்ந்து கொண்டாடுவோம்.